திருவள்ளியாட்டம் அருகே பள்ளி மாணவி தூக்கில் தொங்கி மர்மமான முறையில் இறந்துள்ளார் என பெற்றோர் மற்றும் சகோதரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவள்ளியாட்டம் தெற்கு தெரு காளியம்மன் கோவில் வீதியில் கணவனை இழந்த குமுதம் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு 6 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் பையனும் உள்ளனர். இந்நிலையில் 6வது மகளான திவ்யா 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 3 தினங்களுக்கு முன்பு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மேற்கூரை கம்பியில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்ணம், கழுத்து, தாடை, மார்பு பகுதிகளில் காயங்களுடன் இருந்த நிலையில் ஊர்க்காரர்கள் உதவியால் இறக்கப்பட்டது. இதனை அடுத்து ஊர்க்காரர்கள் சகோதரன் மற்றும் தாய் ஒப்புதலுடன் அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் திவ்யா இறப்பில் சந்தேகம் உள்ளது என்றும் அதே தெருவில் வசிக்கும் சிலம்பரசன் அவரது தம்பியும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதாக சரத்குமார் கூறுகிறார். மேலும் இந்த சாவில் மர்மம் உள்ளது, எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தாய் மற்றும் அண்ணன் ஆகியோர் பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 2 டன் மஞ்சள் பிடிபட்டதை அடுத்து கியூபெரவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் இருந்து இலங்கைக்கு நாட்டு படகில் கடத்தப்பட உள்ளதாக கியூபெரவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து விரைந்து சென்ற கியூபெரவு போலீசார் மண்டபம் வடக்கு கடற்கரையில் நாட்டு படகு ஒன்றில் 73 சாக்கு மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 டன் மஞ்சளை கண்டுபிடித்து படகுடன் பறிமுதல் செய்தனர். மேலும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக பிடிபட்ட மஞ்சள் மற்றும் படகு மண்டபம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து இந்த கட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு கடற்கரை சாலையில் முதலமைச்சர் நாராயணசாமி தேசிய கொடியேற்றினார். பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு சுதந்திரம் கிடைத்தது தாய்நாடான இந்தியாவுடன் 1954 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி இணைந்தது. இதனை புதுச்சேரி அரசு விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விடுதலை நாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது. இதில் முதலமைச்சர் நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து விடுதலை நாள் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி கடலூர் ரயில் போக்குவரத்தை செயல்படுத்தும் திட்டத்தை மறு ஆய்வு செய்து ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், நகரின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பழைய சிறைச்சாலை வளாகம் உட்பட 10 இடங்களில் 15 கோடி ரூபாய் செலவில் பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை, ஊர்காவல் படை, தீயணைப்பு துறை அணிவகுப்பு மரியாதை முதலமைச்சர் நாராயணசாமி பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. ஜெயங்கொண்டம் அருகே நெசவு கூலி தொழிலாளி வீட்டில் 13.5 பவுன் நகை மற்றும் ரூபாய் 15,000 ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வாரியங்காவல் வடக்கு புது தெருவைச் சேர்ந்த முத்துச்செல்வி நெசவு தொழில் செய்து வருகிறார். மேலும் இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு தனது குழந்தைகளுடன் பக்கத்து தெருவில் உள்ள தனது தாயார் வீட்டில் சென்று தங்கியிருந்தார். பின்னர் வீடு திரும்பி வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டில் உள்ள பொருட்கள் அங்குமிங்குமாக சிதறி உடைக்கப்பட்ட நிலையிலும் பின்புற கதவு திறந்து கிடந்துள்ளதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 13.5 பவுன் நகை மற்றும் ரூபாய் 15,000 ரொக்கப்பணம் திருடு போனது தெரிய வந்தது. பின்னர் இதுகுறித்து ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்மநபர்களை தேடி வருகின்றனர். குளித்துறை அருகே ரேஷன் அரிசி கடத்த முயன்ற வாழைக்காய் ஏற்றி வந்த மினி லாரியை வட்ட வளங்கள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அருகே படந்தாளம்மூடு பகுதியில் விளவங்கோடு வட்ட வளங்கள் அதிகாரி தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அது வழியாக வாழைக்காய் ஏற்றி வந்த கேரள பதிவெண் கொண்ட மினி லாரியை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த முயன்ற போது ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டி சென்றார். இதையடுத்து அதிகாரிகள் லாரியை துரத்தி மடக்கி பிடித்தனர். பின்னர் லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். இந்த நிலையில் அதிகாரிகள் லாரியை சோதனை செய்ததில் 4 டன் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்து அதன் மேல் பகுதியில் வாழைக்காய்களை அடுக்கி வைத்து கொண்டு வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் லாரி மற்றும் அரிசியை விளவங்கோடு வட்ட வளங்கள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரன் கோவிலில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட தினத்தை கொண்டாடும் விதமாக மதிமுகவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 1956 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி அன்று தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட தினத்தை முன்னிட்டு மதிமுக அலுவலகத்தில் மதிமுக சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தென்காசி மாவட்டம் மதிமுக செயலாளர் திமுக ராஜேந்திரன் தலைமை வகித்தார்.
நகர செயலாளர் ஆறுமுகசாமி, துணை செயலாளர் ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். 1956 மொழிவாரி தமிழகம் அமைந்த திருநாள், அதை ஒட்டி இன்று சங்கரன்கோவில் சுவாமி சன்னதி மறுமலர்ச்சி திமுக அலுவலகத்தில் சங்கரன்கோவில் தொகுதி மறுமலர்ச்சி திமுக, நகர மறுமலர்ச்சி திமுக, தென்காசி மாவட்ட மறுமலர்ச்சி திமுக சார்பில் மகிழ்ச்சியான தமிழகம் அமைந்த இந்த திருநாளை கொண்டாடுகின்ற வகையில் கேக் வெட்டி மகிழ்ந்தோம்.